எல் சார் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும், அதுக்குதான் இங்க வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அவர் ஸ்கிரிப்ட் நான் படிக்கவே மாட்டேன், அவர் சொல்றதை தான் நான் கேட்பேன். ஸ்கிரிப்ட் படிக்கிறத விட சார் ஒரு தடவை நீங்க கதையை சொல்லுங்களேன், ஒரு படத்தை வந்து 10 தடவை பார்த்த மாதிரி இருக்கு சார். நீங்க சொல்றதே வந்து அவ்வளவு டீட்டெயிலா சொல்வாரு, அவ்வளவு இயல்பா சொல்வாரு, ஒவ்வொரு ஷாட் எப்படி நடிக்கணும்னு சொல்வாரு, என்ன எமோஷன் சொல்வாரு, ஒரு சின்ன காமெடி சீனை கூட அவ்வளவு ரசிச்சு அவர் வந்து சொல்வாரு. ஆனா என்னன்னா அவர் சொல்லும் போது காது கொடுத்து நம்ம கேட்கணும், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவரு லாரி வந்தது சார், ஒரு லாரி சார் என்ன சார் இல்ல ஓபன் பண்ணா ஒரு லாரி வந்து ஃபேன் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த லாரியில இருந்து ஒருத்தன் இறங்க ஏசி ஆஃப் பண்ணுங்க, அப்புறம் சேர பக்கத்துல போயிட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு. சாருடைய அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, கதை சொல்லும் போது அது உள்ள போயிடுவார், அந்த லொகேஷன் உள்ள போயிடுவாரு, அந்த சீன் உள்ள போயிடுவாரு. அப்ப நம்ம காது கொடுத்து கேட்கணும், அப்படியே கேட்டா ஒரு நல்ல படத்தை பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கும். அவர் எப்ப கதை சொன்னாலும் சார் இன்னொரு தடவை சொல்லுங்க சார் சொல்லுங்க சார்னு கேட்பேன் நானு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னுடைய கரியர்ல தீபாவளி, அந்த படத்தை வந்து ஏல் சார் இயக்குனாரு. இன்னைக்கும் வந்து ஒரு திருப்பதி பிரதர்ஸ் நம்ம லிங்கசாமி சார் அவங்க பிரதரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணும் போது என்னை வந்து கூப்பிட்டாங்க, நான் வந்து சொன்னேன் உண்மையாகவே எனக்காக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஏல் சாருக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா நான் வேற, நான் படங்கள் பண்றது அதெல்லாம் வேற. ஆனா ஏல் சாருடைய கதை வந்து முதல் தடவை ஒருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண நினைக்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவா நான் பார்த்தேன். அப்பதான் நான் கதையை கேட்டேன், இந்த கதையை கேளுங்க அப்படின்னாங்க, கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அண்ட் இந்த மாதிரி ஏல் சார் நீங்க நல்ல படங்கள் அடுத்தடுத்து பண்ணணும் சார், ஃபாஸ்ட் ஃபாஸ்டாக பண்ணணும் சார், நிறைய படங்கள் வரணும் சார், நாங்கள் எல்லாம் அதை பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். அண்டு பாத்திபன் சார் சொன்னார் இந்த எஸ்னா வந்து ஸ்பெஷல் எழில் அப்படின்னாங்க, நான் என்ன சொல்கிறேன்னா நோ சொல்லாத எழில் அவர், எல்லாத்துக்கும் எஸ் தான் சார். இந்த ஷார்ட் இப்படி பண்ணிக்கலாமா சார், சார் இந்த ஆக்ஷன் இப்படி பண்ணிக்கலாம், எஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவார். அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப ரேர் அது, அது பார்க்கறது எல்லாமே நல்லா வரணும்னு நினச்சி அந்த ப்ரொடக்ஷனை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய சில டைரக்டர்ஸில் அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர். அதனால தான் இந்த அளவுக்கு அவருக்கு பெரிய வெற்றிகள் கிடைச்சிருக்கு. அண்ட் 25 சும்மா இன்னும் நிறைய போனோம், அவரு நாங்களும் கூட இருக்கோம், கண்டிப்பாக நிறைய நல்ல படங்கள் பண்ணணும். 50 ஆகணும், 75 ஆகணும், 100 ஆகணும், 100 வயசு நல்லா இருக்கணும். அவர் வாழ்த்து விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.